Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. இதெல்லாம் சொன்னா மட்டும் திருந்தவா போறாங்க. என்னடா பண்ற? வா செல்ஃபி எடு. டேய், அவன் கையெல்லாம் பிடிச்சு அவ போட்டோ எடுக்கிறாடா. அவன் அவளை கரெக்ட் பண்ணிட்டான்டா. டேய், நான் இங்க வயிறு எரிஞ்சு செத்துக்கிட்டு இருக்கேன், உன்னால எப்படிடா சிரிக்க முடியுது? அவங்கள பாரு, எவ்வளோ அழகா இருக்காங்கல்ல. விடு மச்சான், இனிமே அவங்க என் சிஸ்டர்ரா. சரி, கண்ணத்தோட காட்டி கொடுக்குது. நல்லா வந்திருக்கா? வந்திருக்கு. ஹைஸ், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடா. காலேஜ்க்கே தெரியும் நம்ம எவ்வளோ க்ளோஸ்னு. எஸ், வி ஆர் த பெஸ்ட். சரி, நான் சொல்கிறத கேளு. காலேஜில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க க்யூட் பேர், அழகாக இருக்காங்கன்ட்டு. நம்ம ஏன் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லாமல் இருக்கோம்? எனக்கு தெரியும் ஐஸ், என் மேலே உனக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்ட்டு. நீ எனக்கு காட்டுற அன்பு அக்கறைலாம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கொடுக்க வைக்குது. காலேஜில் இருக்க பசங்களாம் பின்னாடி சுற்றும்போது நீ என் கையெல்லாம் பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிற, அதான் நம்ம ஃப்யூச்சருக்கான அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு உன்கிட்ட சொல்லான்ட்டு வந்தேன். I too love you, Ace. Kumar, are you serious? என்னால் நம்பவே முடியல நான் இப்படி பேசுறேன்னு. நான் உனக்கு கொடுத்த இடமும் உமேல காமிச்சாக்கறியும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற எண்ணத்துல தான். அது எப்படி நீ லவ்னு நினைச்ச? ச்சே, லவ் பண்ணுற பையன்கிட்ட மட்டும்தான் ஒரு பொண்ணு அக்கறை காட்டணுமா என்ன? உன் கூட கம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் இருந்தால் தான் உன் கைப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தேன். ஜஸ்ட் லைக் பிரதர் ஃபீல். கையை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தா அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுறேன்னு எந்த மடையண்டா சொன்னது? இது நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே. டேய், இவ்வளோ நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கான்னு பெருமை நினச்சிட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ இப்படி நடந்துக்கிட்ட. ஐம் ஸோ சாரி குமார், நான் போகிறேன். பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் கொல்லுடு. ஆக்சுவலி இங்கே ஏமாந்ததே நான் தான். நல்ல ஃப்ரெண்டு நினச்சி பழகினேன், ஆனால் நீ என்னை வேறு மாதிரி பார்த்துருக்க. அவள் என்னை ஏமாத்திட்டா, இந்த பொண்ணுங்களே இப்படியும் சொல்லிட்டு தெரிஞ்ச. என்னடா இப்படி ஆயிடுச்சு? டேய், எதுக்குறாங்களா வர சொன்ன? அவன் என்னை பார்த்து சிரிச்சா மச்சான். டேய், உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறான். லூசு, பொறாமையில பேசாதடா. அவன் என்ன லவ் பண்றாடா. இப்போ பாரு. டவ்வு மேல கடாய், சாப்பிடலனா சடாய், படிக்கலனா துபாய். அப்பாராவ் சுப்பாராவ் கரீனா குப்பாராவ். ஓய் டால்டா, என்ன இவ கேக்க கேக்க கூப்பிடாமலே போயிட்டு இருக்கா? ஓய் டால்டா, கூப்பிட்டா திரும்ப மாட்டியா நீ? ஹைட்டு ஓகே, வெயிட்டு ஓகே, கலரு அது கூட ஓகே தான். நம்ம டியோ ஃப்ரீயா தான் இருக்கு. மாமா கேத்த மைமா, நீங்க தான் சூப்பராக பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். நல்ல ரெஸ்பான்ஸ்.
எங்க உங்களுக்கு காலே வலிக்காதா? எப்ப பார்த்தாலும் என் மனசுல ஓடிட்டே இருக்கீங்க. செம கமெடியா பேசுற, இன்னும் கொஞ்சம் பேசேன். எங்க நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஏரியால நம்ம லவ் சொல்லிட்டா காமெடி பண்றதோட சரி, லவ் எல்லாம் இருக்கிறது. ஓகே பை. காமெடி பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒருத்தி வேணான்ட்டா. டேய், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ? என் ஃபேன்ஸ் கிட்ட மச்சான். இன்னைக்கு நடந்த சோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க மச்சான். அவங்க அதை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க? கமெண்ட் பண்ணுவாங்க மச்சான். மூணு கமெண்ட் பண்ணுறனால உனக்கு என்ன மாறிட போகுது? ஏன்டா பார்க்க பிச்சைக்கார பசங்க மாதிரி இருக்கீங்க. அவங்க உங்கள் பின்னாடிலாம் எப்படா வருவாங்க? அவங்களாம் ஃபியூச்சர் நினச்சி கவலைப்படுறவங்கடா. அதுவே இந்த மாதிரி பணம் வந்ததுன்னு ஏன் தானாக வர போகிறாங்க? இப்போ நான் எப்படி போகிறேன் பா? வீடுக்கு பெண்ணு என்னுடைய நெஞ்சில் நடுக்கிருந்த வேளாண்ணே நடுக்கிருந்த வேளாண்ணே. தட்ஸ் இட். இனிமேல் காலேஜே உன்னை பார்த்து பொறாமப்பட போகுது. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி மை கேர்ள் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க உன் ரேஞ்சுக்கு ஏண்டா அவள் பின்னாடி சுற்றுறேன்னு. பட் ஐ திங்க் யூ வில் பி த பர்ஃபெக்ட் ஒன் ஃபார் மீ. ஆயிஷ், உன்னோட ஃபியூச்சர் நினச்சி நீ கவலையப்பட வேணாம். பிகாஸ் எங்கள் அப்பா கிட்டே இருக்கிற காசுக்கு நீ நான் நம்ம பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். நீ வேலைக்கெலாம் போக வேணாம், ஜஸ்ட் வீட்லேயே இருந்து நம்ம பசங்களை பார்த்துக்கோ. உனக்கு ராணி மாதிரி ஒரு வாழ்க்கை. ஸோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். வில் யூ பி மை பெட்டர் ஹாஃப்? ஆ தூ, பெட்டர் ஹாஃபோட அர்த்தம் தெரியுமா? உங்கள் அப்பா காசில் உன்னையும் உன் பசங்களையும் பார்த்துக்கிறது பேர் தான் பெட்டர் ஹாஃபா? சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும், அதுதான் பெட்டர் ஹாஃப். நான் வேலைக்கு போகாமல் உன் வீட்டில் உட்காந்துட்டு ஹாப்பியாக இருக்கணுமா? இவரை லவ் பண்ணால் காலேஜே பொறாமப்படுமா? கொய்யால நூறில் பத்து பொண்ணுங்களை பார்த்துட்டு நூறு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காது. ட்ரொமேட்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணால் எல்லா பொண்ணுங்களும் விழுந்துருவாங்கன்னு இதை வேறு யார்கிட்டையும் பண்ணிகிட்டு இருக்காது. தெரிஞ்சு பயன்றதுனால சும்மா விடுறேன். சி, தள்ளிப்போ. சண்டாளி, இதை ஃபஸ்ட் டைலாக் பேசும்போதே சொல்லியிருந்தா நான் அப்படியே ஓடி போயிருப்பேன்டி. இவனுங்க எங்கேயா பார்த்துருப்பானுங்களோ. இது வேறு பவுண்டோ தான் தள்ளு. பிச்சைக்கார பசங்க, எங்களையாவது அவன் மதிச்சு பேசினாடா, உன்னை துப்பிட்டா. டேய், நான் கூட பரவாயில்லடா. இவரு போய் அப்பாராவ சுப்பாராவணும்னு அது படப்படா குப்பாராவுன்ட்டு பேரு. இவர் ஏதோ அந்த பொண்ணு லவ் பண்ற மாதிரி. ஐ டூ லவ் யூ. ஆமா, லவ் பண்ணாரு. வந்துருக்கடா வந்துருக்கடா. டேய், நடிக்காதீங்கடா. நீங்கள் பசங்களாம் ஒன்றா இருக்கிறத பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதே தாண்ட பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏது ஏதோ பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ பண்ணுறதை பார்த்து உங்களை லவ் பண்ணுறேனே வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்கள் ரியல் ஃபேஸ் இது இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் நான் எவ்வளோ ஹர்ட்டாகவும் நினச்சி பார்த்தீங்களா? லவ்லாம் கரெக்டான டைமில் அதுவாக அமையும். நீங்களாக தேடி போகாதீங்க, டைம் தான் வேஸ்ட். இப்போ பாருங்கள், உங்களை பார்க்கவே எவ்வளோ கலகலன்னு இருக்குது. பாய் பாய். On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, patu lingi poti. On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, patu lingi poti.